Hallelujah. 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளில் உதாசீனம் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உதாசீனம், உதாசீனம், உதாசீனம் என்று ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. உதாசீனம் என்பது நெக்லெக்ட், கட்டுக்கொள்ளாமல் விடுவது, தள்ளி வைப்பது, நெக்லெக்ட் பண்ணுவது, உதாசீனப்படுத்துவது, அதான் உதாசீனம். உதாசீனம் என்பது ரிவைலிங், ரிவைலிங், உதாசீனம். அதனுடைய சரியான வார்த்தை நாவை தவறாய் பயன்படுத்தும், அதான் உதாசீனம். உதாசீனம், உதாசீனம், ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. உதாசீனம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை தவறாக பயன்படுத்த அல்லது நாவினால் பாவம் செய்வது, ஏன்னா இது வந்து இந்த உதாசீனம் என்பது பாவ பட்டியலில் சொல்லியிருக்கு. சும்மா ஏதோ வாழ்க்கையில் வந்த குறை மாறணும் அந்த கணக்கில் சொல்லலை, பாவம் என்று தான் சொல்லியிருக்கு. பாவம் என்றால் அக்கினி கடலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம், அதான் நாவினால் பாவம் செய்தல், நாவை தவறாக பயன்படுத்துதல், அதுக்கு பேர் தான் உதாசீனம். ஆங்கிலத்தில் பல வார்த்தைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரிவைலிங் என்பது ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உதாசீனம் என்பது முக்கியமாக 1 கொரிந்தியர் 5:11 வருகிறது. அங்கே ஒரு பாவ பட்டியல் கொடுத்திருக்கிறது. அந்த பட்டியலில் உள்ள பாவம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், விசுவாசி ஆகிய ஒருவரிடத்திலே இந்த உதாசீனம் என்கிற பாவம் இருக்கக்கூடாது. நாவை தவறாய் பயன்படுத்துதல் அல்லது நாவினால் பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கடையக்கூடாது, அவர்களோடு புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அவர்களோடு கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 6:9 ஆகிய வசனங்களிலும் ஒரு பாவ பட்டியல் போட்டிருக்கிறது, பாவங்களின் பட்டியல். அந்த பட்டியலிலும் இந்த உதாசீனம் வருகிறது. அதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இந்த பட்டியலில் உள்ள பாவத்தில் ஏதேனும் ஒன்றை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று போட்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 21 ஒரு பட்டியல் இருக்கிறது. அதிலே உதாசீனம் என்கிற வார்த்தை இல்லை, பொய்யர் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதுவும் இதோடு தொடர்புடைய ஒன்றுதான். வெளிப்படுத்தல் 21:8 அங்கே உள்ள பாவங்களின் பட்டியல். அந்த பாவத்தில் ஏது ஒன்று இருந்தாலும் அவர்கள் அனைவரும் 2 மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு அறிமுகமாக இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படி இந்த வசனங்களை நினைப்பூட்டினேன். பயங்கரமான அந்த நித்திய ஆக்கினைக்குள் கொண்டு போகக்கூடிய, தேவராஜ்யத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய, கர்த்தருடைய பந்திக்கு விலக்கப்படத்தக்க ஒரு கொடிய பாவம்தான் உதாசீனம் என்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற நாவின் பாவம். இதை குறித்து சற்று நாம் பார்ப்போம். சாதாரணமாக இந்த உதாசீனத்திற்கு உலகத்திலே அறிவாளிகள் கொடுத்திருக்கிற சில விளக்கங்கள் நம்முடைய புரிதலுக்காக முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஒருவரை கடுமையாக விமர்சித்தல் அல்லது விரும்பத்தகாத வெறுப்பு விளைவிக்கிற காரியங்களை ஒருவரிடம் பேசுதல் அல்லது ஒருவரை பற்றி விரும்பத்தகாத அந்த ஆள் மேல் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுதல், இது ஒருவர் கொடுத்திருக்கிற விளக்கம். அப்போ உதாசீனம் என்கிறது உடைய விளக்கத்தை, அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி, ஒருவரை கடுமையாக விமர்சித்து பேசுறது, அது இந்த நாவின் பாவம் என்று உலகத்தாரே சொல்லுகிறார். உலகத்தார் சொல்லி இருக்கிற, அறிவாளிகள் சொல்லி இருக்கிறது தான் முதல்ல நான் சொல்றேன், அப்புறம் பைபிளுக்குள்ள போ. விரும்பத்தகாத
வெறுப்பு விளைவிக்கிற வார்த்தைகளை போய் ஒரு ஆள்கிட்ட பேசினா அது இந்த பாவம்னு சொல்றாங்க. அது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று சொல்லுகிறார். அதுபோல ஒரு ஆளை பற்றி விரும்பத்தகாத காரியம், அந்த ஆள் மேல இருக்கிற நம்பிக்கையும் வெறுப்பும் போக்கடிக்கக்கூடிய காரியங்களை இன்னொரு இடத்துல சொல்லுவது. இனி ஒருவர் சொல்லுகிறார், கோபத்துடன் அவமதிக்கும் வகையில் பேசுதல், அதாவது உதாசனம், பிறரை அவமதிக்கிற விதத்துல கோபத்தோடு பேசுகிறது இந்த பாவம். அடுத்தது வாயினால் நிந்தித்தல், பிறரை நிந்திக்கிறது, அவமானப்படுத்துகிறது, நிந்திக்கிறது, கெட்ட பெயர்கள் சொல்லி கூப்பிடுதல், அவங்களுக்கு வேற ஏதாவது பெயர் வச்சு, பட்டப்பெயரு, கெட்ட பெயரு, அவப்பெயரு, இதெல்லாம் வச்சு கூப்பிடுறது இந்த நாவின் பாவம். ஒருவரை கடுமையாக வெறுத்து விமர்சிக்கிறது, தூற்றுகிறது, குறை பேசி தெரிவது, இவைகள் உலகத்தார் கொடுத்திருக்கிற அர்த்தங்கள். பைபிள்ல இந்த வார்த்தையினுடைய மூல பாஷையிலிருந்து ஒவ்வொரு வேத அறிஞர்கள் சில அர்த்தங்களை முன்வைக்கிறார்கள். எல்லாமே ஒரே காரியத்தை சொல்லுவதாகத்தான் இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கிறது. அதை நான் சொல்லுகிறேன். அப்ப இதுவரைக்கும் நான் உங்களுக்கு உதாசீனம்னா என்ன அப்படின்னு சொன்னேன், இனி உதாசீனத்தின் வகைகள் என்ன, எத்தனை வகையான இந்த உதாசீனம் இருக்கிறது, அந்த பைபிள்ல அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை வைத்து நான் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இதை மனதிலே பதித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாயிலே வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது சும்மா எல்லாரும் பேசினாங்க நானும் பேசினேன் என்று போகிற விஷயம் அல்ல. இது பந்திக்கு நம்மை விலக்கி வைக்கிற விஷயம், இது தேவ ராஜ்யத்துக்கு விலக்கி வைக்கிற விஷயம், இது அக்கினி கடலுக்குள்ளே கொண்டு தள்ளக்கூடிய விஷயம். அதனால இந்த வார்த்தைகள், இந்த நாவின் பயன்பாடு குறித்து நாம் அதிக கரிசனை கவனமுடையவர்களாக மாற வேண்டும். Praise the Lord, ஸ்தோத்திரம். முதலாவது ரிவைலிங் என்கிற வார்த்தை, அதுதான் அதிகமான மொழிபெயர்ப்புகளிலே பார்க்க முடிகிறது. ரிவைலிங், RE VILING, ரிவைலிங் என்கிறதான வார்த்தை. ரிவைலிங் என்பதற்கு ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பழித்துரைத்தல், பழித்துரைத்தல் என்று சொல்லலாம். பழித்துரைத்தல், ஒருவரை பற்றி ஒரு பழித்துரைத்தல், பழித்து பேசுதல், அதான் ரிவைலிங் என்பது. ஸ்தோத்திரம். தவறான வார்த்தையை பிரயோகிக்கிறது இந்த நாவு. நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாவை கர்த்தர் அபிஷேகிக்கும் பொழுது இந்த நாவிலே அந்நிய பாஷைகளை தந்து இந்த நாவை விசேஷமாய் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தாவியின் கிரியை ஆவியில் நிரம்பும் பொழுதெல்லாம் இந்த நாவில் வெளிப்படத்தக்கதாக அந்நிய பாஷையின் வரத்தை தருகிறார். ஆவியின் வரங்கள், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல் போன்ற வரங்கள் எல்லாம் இந்த நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய, நாவின் மூலமாக வெளிப்படக்கூடிய வரங்களாக இருக்கிறது. சோ ஆண்டவர் இந்த நாவை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். ஏசாயாவின் நாவை பரலோகத்தினுடைய அக்னி தலனினாலே தொட்டார். அப்பொழுது அவனுடைய நாவு இன்பமானவைகளை வசனித்தது, ஆறுதலானவைகளை, மனிதனு பிரயோஜனமானவைகளை, தீர்க்க தரிசனமானவைகளை வசனித்தது. எனவே ஆண்டவர் இந்த நாவை ரொம்ப எதிர்பார்க்கிறார். வார்த்தையை கொண்டு பல காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, செய்கை பல காரியங்களை செய்கிறது, அது போல வார்த்தையும் பல காரியங்களை நடப்பிக்கிறது. வார்த்தை ரொம்ப முக்கியமானது. வார்த்தை நாவின் அதிகாரத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஒரு வார்த்தையினால மரணங்கள் நடப்பதுண்டு, கொலைபாதகங்கள் நடப்பதுண்டு. அதுபோல ஒரு வார்த்தையினால மரணத்துக்கு வைக்கப்பட்டிருக்கவே தப்புவிக்கப்படுவதும் உண்டு, காப்பாற்றப்படுவதும் உண்டு. ஆகவே வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது, பவர்ஃபுல் வேர்ட். எத்தனையோ ஆயுதங்கள் உலகத்தில் இருக்கு, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதமாக்கும் இந்த வாயின் வார்த்தை என்று சொல்லுவது. எனவே தவறான வார்த்தை இந்த நாவு பிரயோகிக்கவே கூடாது, அதுல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கு. ஏன் நாவு தவறான வார்த்தையை பேசக்கூடாது?
அது என் ஆத்மாவுக்கே கேடா முடிஞ்சோம். பரலோகம் போறதே தட பண்ணீர் என்கிற பயம், தேவ பயம் நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்தது தவறான முறையில் பேசுதல், தவறான வார்த்தை பேசுவது. ரெண்டாவது தவறான முறையில் பேசுவது. பேசுறது நல்ல வார்த்தை தான், ஆனா முறை சரியில்லை, பேசுகிற ஒழுங்கே சரியில்லை, அப்படி இருக்கும். அப்போ தேவன் வந்து வெறும் நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அவர் இதயத்தின் நோக்கத்தை கூட அறிகிறவர், பார்க்கிறவர். என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தை பேசப்படுகிறது என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். எனவே அது அவருக்கு முன்பாக பாவமாக ஆகிவிடக் கூடாது, அது நம்முடைய ஆத்மாவுக்கு தீமையா முடியும். எனவே தவறான வார்த்தை பிரயோகிக்க கூடாது, தவறான முறையில் பேசக்கூடாது, தவறான காரியத்தை பேசக்கூடாது. தவறான காரியம் அதை எதுக்கு போய் பேசணும்? வேண்டாத காரியம், ஆகாத காரியம் அதையே நாம் பேசணும். ஏன் நாவை எடுத்து நான் எதுக்கு அதை பேசணும்? தேவையில்லை. அந்த குப்பை கிடக்க வேண்டிய இடத்துல கிடக்கட்டும், போக வேண்டிய இடத்துக்கு போகட்டும். நாம் போய் எதுக்கு அந்த குப்பையை கையில் எடுக்கிறேன்? தவறான காரியத்தை என் நாவு பேச வேண்டாம். தவறான நோக்கத்துடன் பேசுதல், பஞ்சக பேச்சுகள், ரொம்ப தந்திரமான பேச்சுகள், கபட பேச்சுகள், இதெல்லாம் பேச்சு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, மயங்கிடுவோம் சில வேளை, ஆனா உள்ளுக்கு வந்துட்டு அது நோக்கம் தப்பு, நோக்கம் தப்பு. தீமை உண்டாக பேசுதல், எந்த ஒரு தீமையையும் நம்முடைய வார்த்தை உண்டாக்கி விடக்கூடாது, அதிலே நாம் கவனமா இருக்கணும். நான் பேசுற வார்த்தை நாலு பேருக்கு நன்மையை கொடுக்கணும், பேசுற கேட்கிற ஆளுக்கு நன்மை உண்டாகணும். ஏன் வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தையினால ஒரு மனுஷனுக்கு ஒரு தீமை வந்துடக்கூடாது என்பது நம்முடைய ஒரு திட்டமான எண்ணமா இருக்கு. இதெல்லாம் தான் கிறிஸ்துவை போன்ற சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. சும்மா கேஷுவலா ஃப்ரீயா கண்டுகொள்ளாம அப்படி போனோம்னா நம்ம அறியாமலே நிறைய பாவம் நம்ம செஞ்சிருவோம். பாவம் செய்ய விருப்பம் இல்லை, பாவத்தை வெறுக்கிறோம், பரிசுத்தமா நடக்கணும்னு தான் விரும்புறோம், அதுக்காக ரொம்ப வைராக்கியம் கூட இருக்கு. ஆனா இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னா அது நம்ம அறியாமலே நிறைய பாவத்தை நம்ம தலையில சுமத்திடும். அது கொடிய பாவம் என்று பைபிள்ல அந்த மூன்று பட்டியல நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே கட்டாயம் வார்த்தையை பற்றி மிக மிக கரிசனை, ஒரு பயபக்தி நமக்கு உண்டாகட்டும். ரெண்டாவதாக பைபிள்ல சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை ரயிலிங், RAILING, ரயிலிங். ரயிலிங் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் திட்டுதல், திட்டுதல், கடுமையாக திட்டுதல். சாதா திட்டல்ல, சாதா எல்லாரும் திட்டுவாங்க, பிள்ளைகளை பெற்றோர் திட்டுவாங்க, நடத்துகிறவர்களை நடத்துகிறவர்கள் திட்டுவாங்க, திட்டாம ஒண்ணும் நடக்காது. இது கடுமையாக திட்டுதல், தவறான நோக்கத்தோடு திட்டுதல், மிகுந்த வைராக்கியம் அல்லது கோபம், மாம்ச அந்த கோபத்தோடு திட்டுதல் போன்றது. அப்ப திட்டுலையும் நிறைய இருக்கு. என்ன சிலர் திட்டுகிறத பார்த்தா என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அப்படியே தன்னையே அவங்க மறந்துடுவாங்க, தன்னையே இழந்துருவாங்க, அப்படி திட்டிடுவாங்க. கடைசியில் என்ன வார்த்தை போட்டு திட்டினாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா உள்ள இருக்கிற கோபம் அப்படியே அந்த திட்டுதல்ல வெளியே வந்துடும். அதுதான் இந்த பாவம். மற்றபடி கால்குலேட்டடா இந்த பிள்ளை இந்த தப்பு செஞ்சிருக்கு, அப்போ ஒரு கடிந்து கொள்ளணும், அதுக்கு பேர் அது கடிந்து கொள்ளுதல் இல்லையா, திட்டுன்னு கூட சொல்ல முடியாது, கடிந்து கொள்ளுதல். அதுக்கு சில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் பேசுவோம், அது வேற, நல்ல நோக்கத்தோடு ஒரு கண்ட்ரோல்டா இருக்கு, கண்டபடி பேசிட மாட்டோம். ஆனா இந்த நம்முடைய பேலன்ஸைய விட்டு, நம்முடைய கண்ட்ரோலை விட்டு, கட்டுக்கு இல்லாம தேவையில்லாம ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி திட்டுகிறதுக்கு பேர் தான் இந்த ரயிலிங் என்று சொல்லுவோம். இது மூல பாஷையிலிருந்து சில ஆங்கில வேதாகமத்துல இந்த அர்த்தத்தை தான் கொடுத்துருக்காங்க. உதாசீனம் என்றால் பிறரை கடுமையாக திட்டுதல். அப்ப நீ பிறரை கடுமையாய் திட்டினால் அந்த உதாசீனம் என்கிற பாவத்தினாலே கர்த்தருடைய பந்திக்கு நீ விலகி இருக்கணும், நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாய், அக்கினி கடலுக்கு ஆளாகி விடுவாய் என்கிற எச்சரிப்பு அதுல இருக்கிறது. அதனால திட்டுறதுலயும் கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சு கரெக்டா நீங்க எல்லாரும் பழகணும். சிலவேல எல்லாம் பண்ணிட்டு சிலருக்கு ஒரு சுபாவம் கடைசியில சாரி அப்படிம்பாரு. என்ன சொல்ல வேண்டிய அவ்வளவு சொல்லிட்டு சும்மா ஒரு சாரின்னு சொன்னோன்னா அதுக்கு உதட்டு சாரியா இருக்கும்,
உள்ளத்திலிருந்து வந்துட்டாலும் பரவாயில்ல, அப்படியெல்லாம் பழகக்கூடாது. அதனால நம்மை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த நாவு நம்முடைய நித்திய ஜீவனுக்கும் நித்திய ஆக்கினைக்கும் கொண்டு போகக்கூடிய அதிகாரியாக இருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது வார்த்தை ஸ்லாண்டரிங், SLANDERING, ஸ்லாண்டரிங். ஸ்லாண்டரிங் என்கிறதுக்கு அவதூறு பரப்புதல் என்பது சரியான தமிழ் வார்த்தை. ஸ்லாண்டரிங், அவதூறு பரப்புதல், அவதூறு பரப்புதல். கொலோசேயர் 3:8, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். இப்ப இதுல இந்த தூஷணம் என்று சொல்லி இருக்கிறது தான் இந்த ஸ்லாண்டரிங், அவதூறு பரப்புதல், தூஷிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவனை தூஷிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், பெற்றோரை தூஷிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். தூஷணத்துக்கு அவ்வளவு பெரிய தண்டனைகள் உண்டு பழைய ஏற்பாட்டில். தூஷிக்க கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. தேவன் கனத்துக்குரியவர், தேவனை பற்றி நீ கண்டபடி பேசக்கூடாது. அதே மாதிரி பெற்றோர், உன்னை இந்த உலகத்தில் கொண்டு வர தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் கனத்துக்குரியவர்கள், அவர்களை பற்றி ஒரு அவதூறு தூஷணம் பேசக்கூடாது. அதனால மற்றவங்களை பற்றி பேசலாம் இல்ல, யாரை பற்றியுமே என்ன செய்யக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. ஆனா இந்த நம்மை நடத்துகிறவர்கள் போன்றவர்கள் விஷயத்துல கொஞ்சம் அதிக கவனமா இருக்கு. அவங்க ஏதாவது நடத்தும் பொழுது நமக்கு பிடிக்காது, அப்பதான் நமக்கு வந்து இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. என்னதான் நம்மை நடத்துகிறவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், ஊழியக்காரர்கள், நமக்கு மேல இருக்கிற ஆபீசர்ஸ், மேனேஜர்ஸ், வேலை நடத்திப்புக்காரர்கள் என்று பலர் இருக்கிறாங்களே, அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு எப்பொழுதும் நம்மளுக்கு மனசுக்கு நல்லா இருக்காது. நல்லா இல்லாத அந்த காரியத்திலையும் பொறுமை காத்து நம்முடைய நாவினால் நாம் பாவம் செய்து விடாதபடி. ஏன்னா அப்படி ஒரு நம்மை நடத்துறவங்கள்ட்ட நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒத்த ஆவி உள்ள வேற ஒரு ஆள் அங்கே இருப்பார், அது வரைக்கும் நமக்கு அவருக்கு லிங்க் வராது. நம்ம அந்த ஆளால் பாதிக்கப்பட்டோம், அப்போ அது எப்படியோ ஒட்டிக்கிடும், அவரும் பாதிக்கப்பட்டிருப்பார். ஏதாவது ரெண்டும் சேர்ந்துக்கணும், ரெண்டும் சேர்ந்த உடனே தான் இந்த வார்த்தை வெளியே வரும், பேச ஆரம்பிப்பா ஓப்பனா, இவர் சரியில்லை, இந்த மேனேஜர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, எல்லாம் ஆரம்பிச்சிடும். இப்படி ஆரம்பிச்சா பிறகு அது ஒரு கூட்டணியே ஆயிடும். எப்ப சந்திச்சாலும் இந்த அவதூறு பேச்சு தான் அங்க நடக்கும். பெரிய பாவமா அது மாறுது. அதனால அவதூறு பேசக்கூடாது. சில அதிகாரிகள் சில காரியம் செய்யறது பிடிக்கல, நேரா போய் சொல்லலாம், அதுக்குரிய முறையில். ஏன்னா அவர் ஒரு அதிகாரி இல்லவா, நமக்கு மேல ஆண்டவர் வச்ச ஆள் இல்லவா, அதனால அதுக்குரிய ஒரு முறையில, ஐயா இந்த காரியம் நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா இதோடைய உண்மை இதுவாக்கும், எனக்கு அது காயப்படுத்துறதுன்னு சொல்லி அதுக்கேற்ற சமயத்துல பேசுவது தப்பே கிடையாது. நேர்ல பேசுவது, சண்டை போடுறதோ அப்படி போகக்கூடாது, பேசலாம். ஆனா மற்றபடி ஆள்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம்னா அவதூறு பண்றது. இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். என்றைக்கும் இந்த பிரசங்கம் வராது, ஆண்டவர் தரும் பொழுது கிடைக்கும். அதனால இதை சரியா மனதில் நீங்க பதித்துக் கொள்ளுங்க. அவதூறு பண்ணவே கூடாது, யாரை பற்றியும் அவதூறு பண்ணக்கூடாது. உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணம். ஒரு தேவ பிள்ளை என்றால், விசுவாசி என்றால், ஊழியக்காரர் என்றால், அவர் வாயில தூஷணம் என்பது பிறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு இந்த வாயாண்டவர் தரல. எத்தனையோ பேருக்கு சாட்சி உண்டு, வாய் பேச முடியாம இருந்தேன், இயேசு என் வாயை திறந்தார். ஆமே, எத்தனை பேருக்கு இந்த சாட்சி உண்டு? ஹல்லேலூயா. ரெண்டு மூன்று கை உயர். எனக்கும் அப்படிதான், வாய் பேச முடியாது இருந்தது, கர்த்தர் வாயை திறந்தார். அப்போ இந்த வாயை நம்ம தப்பா பயன்படுத்தலாமா? சிலருக்கு நல்லா பேச முடியல, குளறி குளறி பேச, திக்கி திக்கி பேசுறது. அபிஷேகம் பெற்ற பொழுது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்தது. அல்லேலூயா, எவ்வளவு அதிசயம். அந்த நாவை தப்பா பயன்படுத்தலாமா?
ஆகவே அவதூறு பேசக்கூடாது, தூஷணம் என்பது பிறக்கவே கூடாது. யாக்கோபு 4:11, சகோதரரே ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். விரோதமாய் பேசுவது என்ற சாதாரண வார்த்தை போட்டிருக்கு, ஆனா இதனுடைய வார்த்தையின் அர்த்தங்களை பார்க்கும்போது ஸ்லாண்டரிங் என்கிறது கீழே இது வருது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். பவுல் அவருக்கே உண்டான வார்த்தைகளில் பேசுகிறார், அவருக்கே உண்டான வார்த்தையில் பேசுகிறார், நீங்கள் ஒருவருக்கொரு விரோதமா பேசாதீங்க. அதோடு கூட உன் சகோதரனை குற்றப்படுத்தி பேசாத, குற்றப்படுத்தி பேசாத. நீ அப்படி பேசக்கூடாது, நீ நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன், நீ அதுக்கு அதிகாரி அல்ல. எனவே நீ அதற்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் உன் சகோதரனை உண்டாக்கினவர், அவரை குற்றப்படுத்தினால் நீ அவரையும் குற்றப்படுத்துகிறாய். உன் சகோதரனை நடத்துகிறவர் அவர் அல்லவா? ஆகவே நீ அவனை போய் குற்றம் பேசாத, அவனுக்கு விரோதமாய் நீ பேசாத. அவனுக்காக பரிந்து பேச முடியுமா? ஆண்டவரே இவனிடத்தில் இந்த தவறை காண்கிறேன், அவனுக்கு மன்னிக்க மாட்டீரோ? அவனை திருத்த மாட்டீரோ? நல்ல வார்த்தை பேச அவனுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டீரோ? அவளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டீரோ? இது நல்ல காரியம், அதுக்கு தான் அந்த நாவ ஆண்டவர் தந்திருக்கிறார். குற்றப்படுத்தாதே, ஏன்னா அவன் குற்றம் செய்தா அவனுக்கு விரோதமா தேவ கோபம் தானாவே வரும். அதுக்கு மேல இனி நம்ம போய் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்து அவனுக்கு கோபத்தை வாங்கி கொடுக்கணுமா? எதுக்கு நம்ம அந்த வேலை செய்ய போறோம்? என்ன, அவன் குற்றம் செய்தா கர்த்தர் கண்டிப்பார், தண்டிப்பார். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. பச்சபாதம் உள்ளவர் கிடையாது, முகதாட்சண்யம் பார்க்கிறவர் கிடையாது. எவன் தப்பு செய்தானோ அவனுக்கு தண்டனை உண்டு. சிலருக்கு உடனே கொடுப்பார், சிலருக்கு கொஞ்சம் தாண்டி கொடுப்பார், கொடுக்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. சிலருக்கு தண்டனை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கு, ஏன்னா எல்லாம் மூட்டையோட அக்கினி கடலுக்கு போன். அதெல்லாம் அவன் நியாயமா தான் செய்வார். அப்ப இந்த நீதி நியாயத்தை, இந்த நீதி நியாயம் செய்யக்கூடிய தேவனை நன்றாக அறிந்த நாம் யாதொரு மனுஷனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்ட கூடாது. அல்லேலூயா. குற்றம் சாட்டக்கூடாது. நம்மளை பாதிக்குதா? ஆண்டவுட்ட பேசும், ஆண்டவுட்ட பேசும். இல்ல நான் சொன்ன சில முறை இருக்கு, நேரடியா அந்த ஆள்கிட்ட பேசலாம், தவறில்லை. இல்ல சில சூழ்நிலைகள்ல அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பார், அவரை திருத்தக்கூடிய பொறுப்பில், அவர்கிட்ட சொல்லலாம். அது கம்ப்ளைண்ட் கிடையாது. இதை எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது தான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் ரிப்போர்ட்டிங், அறிவிப்பு, தகவல் கொடுத்தல். ஏன்னா அந்த ஆளு தப்பா செய்யறாரு, நம்ம சொன்னா கேட்க மாட்டாரு அல்லது கேட்கல. அப்ப என்ன செய்யணும்? இனி ஒரே வழி, அவரை திருத்தக்கூடிய பொசிஷன்ல இன்னொருத்தர் இருக்கிறார், அவரை நடத்தக்கூடியவர், பொறுப்பாளர், அவர்கிட்ட ஒரு தகவல் கொடுக்கலாம். அது வந்து ரிப்போர்ட்டிங். யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த தவறை ஊர் ஊரா சொல்லல, தகப்பனிடத்தில் சொன்னான். அல்லேலூயா. அந்த நல்ல உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து அவனை உயர்த்தி உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் கோல் சொல்ற தன்மை இருந்தா அவனை உயர்த்த உயர்த்திருக்க மாட்டார். கோல் சொல்றதல்ல, சகோதரன் செய்த தவறு. எல்லாருக்கும் அப்பா அவர் தான், யாக்கோ. அவட்ட சொல்ல அப்படி உரிமையாளரிடத்திலே பொறுப்பாளரிடத்திலே சொல்லுவது சரியானது. என சொல்லாம இருந்தாலும் நாம வந்து தப்பு செய்யறவங்களா இருக்கும். சில காரியம் நம்ம பார்த்துட்டோம், இனி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தோம்னா அங்க ஒரு ஆபத்து நடந்தா நமக்கு மனசு குறுகுறுக்கும். அதனால நம்மளால செய்ய முடியல, திருத்த முடியலையா, பொறுப்பாளர்கிட்ட சொல்லிடு. சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாருக்கும் மேல பொறுப்பாளர் அவர் அல்லவா, அவர் கிரியை செய்கிறவர். அந்த நல்ல நிலை எடுக்கணுமே தவிர ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 101:5 சொல்லுகிறது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும்
பெருநஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த ரகசியமா பிறரை அவதூறு பண்றவனை கண்டா நான் சகித்து கொள்ள மாட்டேன். அப்போ அவருடைய உள்ளம் அதை வெறுக்கிறது. நீ பரசியமாகவோ ரகசியமாகவோ இன்னொருத்தனை என்ன செய்யக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, அவனை நீ தூஷிக்க கூடாது, அவனை பத்தி உள்ள கம்ப்ளைண்ட் எல்லாம் நீ சொல்லி தெரியக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்டவளை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, பிறருடைய பெயர் கெடும்படி, அவங்களுடைய ஒரு சாட்சி கெட்டு போகும்படி, அவங்களுக்கு சிலர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல மதிப்பு கெட்டு போகும்படி அவதூறு செய்யாதிருங்கள், தூஷிக்காதிருங்கள், விரோதமாய் குறை பேசி திரியாதிருங்கள். இவைகள் செய்தால் நாவின் பாவமாகிய உதாசீனம் என்று அது கருதப்படுகிறது. எனவே தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அந்த உணர்வை கர்த்தர் தருவாரா. நான்காவது, அப்யூசிங், முக்கியமாக வெர்பல் அப்யூசிங். அப்யூசிங் என்று சொன்னால் துஷ்பிரயோகம், தவறாய் பயன்படுத்துதல். வெர்பல் அப்யூசிங் சொன்னால் வார்த்தையை தவறாய் பயன்படுத்துதல், வார்த்தையை துஷ்பிரயோகம் செய்தல். வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்துகிறார்கள். இது வந்து இந்த மாதிரி காரியம்தான், அபியூசிங். வார்த்தை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்கிறார், உருவாக்குறதுக்கு, மக்களை கட்டி எழுப்புகிறதற்கு ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். ஆனா அந்த வார்த்தையை பிறரை காயப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடாது. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்ப நம்முடைய நாவு ஒரு பட்டயம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நாவு பிறருடைய காயங்களை ஆற்றுகிற நாவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்முடைய நாவு அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக, தேற்றுகிறதாய், திடப்படுத்துகிறதாக இருக்கணும். ஒரு மனுஷனையும் காயப்படுத்தக்கூடாது. ஆமென். இதெல்லாம் ஒரு உறுதியான தீர்மானமா எடுத்து நீங்க முன் செல்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலருக்கு இப்படி பழகி போச்சு, வீட்டுல சும்மா மனைவியை காயப்படுத்துறதே தான் பேச்சு, அது பழகியாச்சு. இப்ப அது ஒரு தப்புன்னே தெரிய மாட்டேங்க. சில மனைவிமார் கணவனை குத்தி 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 பேச, அதான் குத்தி பேச்சு. எதுக்கு எடுத்தாலும் சில சாட வச்சு பேச, அது காயப்படுத்து. இதெல்லாம் வித்தியாசமாக பேசுவாங்க. அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுனா கஷ்டமாக இருக்காது. நீங்கள் என்ன, ஏன் இப்படி செய்கிறீங்க, இது சரியில்லை அப்படி ஸ்ட்ரைட்டாக பேசலாம். அதுக்கு அப்படியே சுற்றி வளைச்சி சாட வச்சு பேசுறது குத்துரு நல்லது. அது அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அது இதயத்தை குத்தும், உடைக்கும். அது மாதிரி செய்யக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்குள், நண்பர்களுக்குள், உடன் வேலையாட்களுக்குள், எங்கேயுமே நமக்கு ஒரு வார்த்தை வந்தா எவ்வளவு உள்ளத்தை காயப்படுத்தும். அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுல்ல, நம்மளால தாங்க முடியாது அப்படி ஒரு வார்த்தைய. அந்த வார்த்தையே அடுத்தவனுக்கு காயப்படுத்துறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க, நீங்க தவறா பயன்படுத்துறீங்க, வார்த்தையை தவறாய் பயன்படுத்துகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துற வார்த்தைகளா இருக்கக்கூடாது, பிறரை துன்புறுத்துகிற வார்த்தைகள். சில வார்த்தைகள் சிலர் பேசினாங்கன்னா அது கொஞ்சம் வருஷங்களுக்கு கேட்ட ஆளுடைய உள்ளத்தை விட்டு போகாது, துன்புறுத்தி கொண்டே இருக்கும், நெருடலாக இருந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவிக்கிறது தான். ஆனா நம்ம அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாடம், இந்த மாதிரி வார்த்தை நான் தப்பியும் தவறி என்ன செய்திடக்கூடாது, பேசிடக்கூடாதப்பா, ஒருவருக்கும் இப்படி ஒரு வேதனையை நான் கொடுத்துடக்கூடாது. சில வார்த்தைகள்லாம் ஒரு நியாயத்தை கேட்டுடலாம், அப்படிதான் வரும், டக்குன்னு அடக்கிடும். எதுக்கு அவரை போய் காயப்படும், எதுக்கு அந்த ஆளை நம்ம துன்பப்படுத்தணும், இதை கேட்க வேண்டாம், விட்டுருவோம். இப்படி நாம் செய்தால் நாம் என்ன விதை விதைக்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு அறுவடையா தருவார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நியாயம், அடுத்த ஆளுக்கு ஒரு நியாயம் மாதிரிதான் நிறைய பேருடைய பழக்கம்.
தான் சொல்றது அப்படியே எல்லாரையும் குத்தி கிழித்து பேசிடுவாங்க. அந்தாலும் ஒண்ணு சொன்னா அப்படிதான் நெஞ்ச பிடிச்சிட்டு போவார். உங்களுக்கு நெஞ்ச பிடிக்க வேண்டியது வருதுல்ல, அப்ப அடுத்த ஆளுக்கும் அப்படி வரும் இல்ல. அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு நம்முடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், தவறா பயன்படுத்தக்கூடாது. சில வார்த்தைகளால் மோசம் போக்குதல், வார்த்தைகளால் மோசம் போக்குவாங்க. உனக்கு வார்த்தை பேசுறதுக்குள்ள கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை வச்சு சிலரை வஞ்சித்திருவார், ஏமாத்திருவார், பண மோசடி பண்ணிடுவாங்க, நல்ல பேச்சிலே என்ன பண்ணிடுவாங்க. அந்த ஆள் ஒருத்தருக்கும் கொடுக்காதவரா இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் போனா இருக்கிறத கொடுத்துருவார், ஏமா அப்படி வசீகரித்திருவார். இப்படிதான் ஆத்மாக்களையே வசீகரிக்கிறாரு, உள்ளங்களை கொள்ளை கொண்டு அடிமையாக்கி விடுகிறார். ரொம்ப தீமைகளுக்குள் போய்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் அந்த வார்த்தையை தவறா பயன்படுத்துறது, அபியூசிங். ஒருத்தரை பிடிச்சி அடிக்கிறது தாக்குறது அதான் அபியூசிங், அது கையினார். இது வாயின் வார்த்தை, வெர்பல் அபியூசிங். இந்த வார்த்தை கை நீட்டி அடிக்காது, வேற ஒன்றும் செய்யாது, ஆனால் அதை விட பயங்கர தீமைகளை இந்த வாயின் வார்த்தை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள், யார்கிட்ட பேசணும், எதை பேசணும், அதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு. இந்த நாவை அப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தா நிறைய கட்டுகளுக்குள் ஆகி விடுவோம், சிறையிருப்புக்குள் ஆகி விடுவோம், சாத்தானுடைய வலையில் சிக்கி விடுவோம். ஆகவே நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் பிரயோகிக்கும் பொழுது பிறரை கஷ்டப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, துன்புறுத்துகிற எந்த வார்த்தையும் பேசாதிருப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக இன்சல்டிங். இன்சல்டிங்னா அவமதித்தல், அவமானப்படுத்துதல். சிலருடைய வார்த்தைகள் பிறருடைய மதிப்பை இழக்க வைக்கிறது. நல்ல ஒரு மதிப்போடு அந்த இடத்துல இருப்பாங்க, இவங்க பேசுற ஒரு வார்த்தை அந்த ஆளுக்கு அந்த ஆபீஸ்ல இருந்த மதிப்பே கெடுத்து, அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜில், அந்த சபையில அல்லது அந்த கூட்டத்தில் அவருக்கு அது வரைக்கும் இருந்த அந்த மதிப்பை ஒரு மனிதனுடைய வார்த்தை அப்படியே கீழே இறக்கிறது. ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அது வரைக்கும் அவர் அந்த இடத்துல நடந்து கொண்டதுக்கும் இந்த வார்த்தை அவருக்கு நேராக வந்து அல்லது நாலு பேருக்கு காது கேட்க இந்த வார்த்தை போன பிறகு அவர் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவார். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அது எப்படி, இது எப்படி. முன்னவர் உரிமையோடு அங்கே பழகியிருப்பார், இப்போ அந்த உரிமை எல்லாம் உடஞ்சு போயிடும். என்ன இவரை பற்றி ஒரு வார்த்தை வந்துருச்சு, அவர் அதில் ரொம்ப பாதிக்கப்படுவார். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாலு பேர் மத்தியில் ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பேசுகிறோம் அது அவருடைய மதிப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடவே கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில், கல்யாணத்தில் ஒரு பழக்கம் உண்டு, கல்யாண ஆராதனையில் மணமகளை அறிமுகப்படுத்தி இவர் பேசுவார். மணமகனை அறிமுகப்படுத்தி அவர் பேசுவார்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுப்போம், ஒரு வாழ்த்து சொல்றது, அவங்கள பற்றியும் நல்ல காரியம் சொல்லி வாழ்த்து சொல். ஒருத்தர் எழுப்பி நின்றுட்டு அந்த மணமகளுக்கு ஆதி முதல் அந்த வர ஸ்டோரி எல்லாம் சொல்ல சொல்லிட்டு கேட்டாங்களாம், எப்படி இருக்கு இவ இத்தனாவது வயசுல மென்டலா இருந்தா, ஒரு ஜெப வீட்டில் வச்சு ஜெபிச்சு எல்லாம் சுகமாச்சு. அது அந்த கதை இப்ப தேவையா கல்யாண வீட்டில் மாப்பிள்ள கேட்டாரா, அது எவ்வளவு தீமைய பிறகு உண்டாக்கும். ஒருவேளை அந்த கணவனுடைய உள்ளத்துல அது வித்தியாசமா விழுந்துருச்சு, அவ சும்மா ஏதாச்சும் சொன்னாலும் இவளுக்கு இருக்க பிடிச்சிருக்கோன்னு நினைப்பான். அப்படிதானே, எத்தனை பிரச்சனை வரும் அப்புறம் லைஃப்லாம். காரணம் யாரு, இவர் சொன்ன ஒரு வார்த்தை. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தனால சொன்னேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளை பேசுறதுக்கு வாய்ப்பு தந்தா உள்ள இருக்கெல்லாம் திறந்து விட்டுறக்கூடாது. எதை விடணுமோ அதைத்தான் என்ன செய்யணும், விடணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஆளுக்கு மதிப்பை குறைச்சிடக்கூடாது, நம்ம ஏன் குறைக்க போறோம். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். மதிப்பை இழக்க வைக்கிற, இன்சல்டிங், அவமதிக்கிற, அவமானப்படுத்துற வார்த்தைகள், தலை குனிய வைக்கிற வார்த்தைகள். சிலரு பேசினா அது தலை நிமிர முடியாது, நம்ம வந்து பார்க்க முடியாது, அப்படி பேசிடுவார். தெரிந்து பேசுறாங்களோ வேணும்னே பேசுறாங்களா இல்ல தெரியாம தான் பேசுறாங்களா தெரியல,
ஆனா நமக்கெல்லாம் இதெல்லாம் பாடமா இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்சிமம் நம்ம பேச்சுல யாருக்கும் ஒரு இது வரக்கூடாது. சில வேளை நம்ம சரித்திரத்தை சொல்லும் போது, நம்ம சாட்சியாக பழைய நடந்த கதைகளை சொல்லும் பொழுது கூட சிலர் பாதிக்கப்படுவாங்க அதுல. ஏன்னா அவங்க அதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் கடந்து போச்சு. இப்போ எழும்பி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சு அந்த ஆளை போட்டு நம்ம என்ன செய்யிட்டு இருக்க கூடாது. அந்த சாட்சியிலே அவரை ஒரு இன்சல்டிங் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்படி விவேகமாக நாம் செய்யும் பொழுது அது பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பலருடைய இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நல்ல வார்த்தையை உள்ள எடுத்துக்கிறீங்க, எங்க இருந்து ஃப்ரீயா வார்த்தை வருது. ஆனா ரொம்ப யோசிக்கிறீங்க, நல்லது. நாம நல்ல ஒரு உறுதியான மாற்றம் இன்றைக்கு நமக்குள் வந்தால் நமது வார்த்தைகளால் நாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நமது வார்த்தைகளால் நம் பரலோகத்தில் பிரவேசிப்போம். ஆமென். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்க்கை, அதுல ஏன் அடுத்த ஆளுகளை நம்ம காயப்படுத்துறோம், ஏன் கஷ்டப்படுத்துறோம், ஏன் மதிப்பு இழக்க பண்றோம், ஏன் அவங்களுக்கு விரோதமா அவதூறு பேசுறோம், தேவையில்லையே. நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை சவால்கள், இதெல்லாம் சந்திச்சு நம்ம முன்ன போகணும். அங்க அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களில் கவனம் செலுத்தி, அந்த குடும்பத்தில், இந்த குடும்பத்தில், அது அங்கே எப்படி ஆச்சு, இங்கே எப்படி ஆச்சு, பேப்பர் படிச்சியா, ஆமா படித்தேன், இல்லை இதை படிச்சியா, படித்தேன், அது இந்த வார்த்தையை படிச்சியா, படிச்சேன், அதை படித்தேன்னு சொல்லியாச்சு. இல்லை விட வேண்டியதானே. பாருங்க, எங்கேயாருந்து கிண்டி குதறி எடுத்து அதை ஒரு தேவையில்லாத காரியங்கள். இந்த பழக்கமே நம்மை விட்டு மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இனி ஒரு ஐந்து காரியங்கள் கூட சொல்லுவேன், இதோடு தொடர்புடையது. ஏன்னா உதாசீனம் என்ற வார்த்தை ஒரு பெரிய வார்த்தை, இதோடு தொடர்புடையது. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது அந்த வார்த்தையின் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்துல, அந்த பைபிள் அர்த்தத்துல வந்தது. இதோடு தொடர்புடைய ஒரு ஐந்து கூட சொல்றேன். ஒன்னு என்னன்னா, பேக் பைட்டிங், புறங்கூறுதல் அல்லது புறம் பேசுதல். பேக் பைட்டிங், புறம், புறம்னா முதுகு பின்னால், புறங்கூறுதல்னா அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. பின்னால பேசுற, முகத்துக்கு முன்னாலன்னு பேச மாட்டாங்க. முகத்துக்கு முன்னாலன்னு நல்லபடியா பேசிட்டு நமக்கு பின்னாடி போயிட்டு வித்தியாசமா பேசுவான். ஆங்கிலத்துல நல்ல வார்த்தை போட்டிருக்கான், பேக் பைட்டிங்னா என்னது, பின்னால கடிக்கிறது, பின்னால கடிக்கிறது. இப்படி ஒரு வேலை இருக்கு சிலருக்கு. வந்த இப்பதான் உங்களை நினைச்சேன், வந்துட்டிய நினைச்சது என்ன நினைச்சாருன்னு நீங்க போன பிறகு அவர் பின்னால வேற பேசுவார். புரியுதா? இப்படிதான் பேக் பைட்டர்ஸ் இருக்கிறாங்க, புறம் கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள், புறம் கூறுதல். நீதிமொழிகள் 25:23, வட காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். வடகாற்று வந்தால் மழை வரும் என்று தெரியும். அதே மாதிரி ஒரு புறங்கூறுகிற நாவு இருந்தால் அது கண்டிப்பாக எல்லாருடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எடுத்துரும், கோபமுகத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள்ல சொல்லியிருக்க, புறங்கூறக்கூடாது. முதுகு பின்னால பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவள் இரட்டை நாவுடையவர். உங்களை முகத்திலுக்கு நேராக பார்க்கும்போது ஒன்று பேசுவாங்க, அதே நாவை வைத்து உங்க முதுகு பின்னால பேரொன்றை பேசுவார்கள், இரட்டை நாவுடையவர். இதெல்லாம் ரொம்ப தப்பு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் இந்த உதாசீனத்துக்கு சொந்தக்காரதான். அதனால ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும், புறங்கூறக்கூடாது. நேர முகத்துக்கு நேரா எதெல்லாம் சொல்லணுமோ அதை அன்பா முறையா சொல்லிடணுமே தவிர பின்னால போயிட்டு புறங்கூறுதல். இப்ப நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற இடத்துல ஒருவர் அன்னைக்கு வர முடியல, உடனே பாருங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆளை பத்தி தான் பேசுவார், ஃப்ரீயா பேசுவார், அவர்கிட்ட குறையெல்லாம் பேசுவார். நாளைக்கு அவர் வந்துட்டாருன்னா பேச மாட்டார். அப்போ உங்களுக்கு அப்போவாது புத்தி வரணும், அவன் வரல, மூணு பேரும் சேர்ந்து அவனை பத்தி பேசணும். என்னைக்கா ஒரு நாள் நான் வரலன்னா இங்க என்ன பேச்சு நடக்கும், என்ன பத்தி தான் நடக்கும், ஏன்னா இந்த புத்தி மாறாது இல்ல. அப்போ அப்படியாவது ஒரு தெளிவு வரணுமே நமக்கு. இந்த கூட்டுக்கட்டு சரி கிடையாது, முகத்துக்கு முன்னால நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் வரலன்னா உடனே அந்த ஆளை பத்தி பேசுவான்.
நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஆள் வரலையா, ஆ சரி அவர் வந்த போற அவரை பத்தி பேசுவோம், இப்ப நம்மளை பத்தி பேசுவோம். இப்படி ஒரு ஆளாவது அதுல சொல்றாங்களா, சொல்ல மாட்டா, எல்லாம் ஆசையா கேட்பா. ஆகவே இதெல்லாம் தான் அந்த புறங்கூறுதல். ஆள் இல்லாத இடத்துல அவரை பற்றி பேசுறது, அவருக்கு முதுகு பின்னால பேசுறது. உங்களுக்கு ஒருவேளை இதை நிறைய இந்த மாதிரி அனுபவிச்சு வேதனையா கூட நீங்க இருப்பீங்க, இப்படி பேசுறாங்களே, முன்னால வந்து சோத்திரம் சொல்லிட்டு போறாங்களே, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காதுல கேட்கறது வேறையா இருக்கு, உங்களை பத்தி அப்படி சொன்னான், அவ உங்களை பத்தி இப்படி சொன்னான், அப்படியெல்லாம் வருது. ஆனா ஆள் பார்த்தா சிரிப்பு என்ன, மதிப்பு என்ன, சோத்திரம் என்ன, வணக்கம் என்ன, இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. ஒருத்தர் சொன்னாரு, உனக்கு முதுகு பின்னால பேசுறாங்கன்னா நீ வருத்தப்படக்கூடாது, நீ சந்தோஷப்படு. ஏன்னா நீ அவங்களுக்கு முன்னால நிக்கிறாள், அதனாலதான் அவன் பின்னால பேசுறான். அதனால ஆண்டவர் உன்னை அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அதனாலதான் உனக்கு பின்னால் நின்று பேசுறான், நீ வருத்தப்படாத என்று. மோத்துக்கு எதிராக நின்று சண்டை போடாம எங்கேயோ போய் பேசுறான், பேசிட்டு போறான், விட்டுரு. இது நம்ம சைடு. ஆனா நம்ம இப்படி ஒரு காரியத்தை ஒரு நாளும் செய்யவே கூடாது. இதுல எல்லாம் நம்ம ரொம்ப டீசெண்டா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் கத்தோடைய பிள்ளை, பரலோர் ராஜ்யம் போக வேண்டிய பிள்ளை, இயேசுவோடு கூட உட்கார போறவன், உட்கார போறவா, நான் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது. அப்படி ஒரு உயர்வான ஒரு சிந்தையோடு நாம் இவைகளிலிருந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மதிப்புக்குரியவர்களாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றி இன்னொருத்தர், இவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, இவன் உங்கள்கிட்ட ஒன்று பேசுவான், அங்கே போய் இன்னொன்று பேசுவான், இப்படி நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடவே கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய சாட்சியை, நம்முடைய வாயின் வார்த்தையின் சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது ரூமர் ஸ்ப்ரெட்டிங். ரூமர் ஸ்ப்ரெட்டிங், வதந்தி பரப்புதல். வதந்தி பரப்புதல், வதந்தினாலே அது சரியான தந்தி அல்ல, கரெக்டா தப்பா ஒன்றும் தெரியாது, அது வதந்தி. அந்த வதந்திய பரப்பக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலர் பாருங்கள், ஒரு காரியம் கிடைச்சா அதை என்ன செய்யணும், யார்ட்டையாவது சொல்லணும், பேசிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நீதிமொழிகள் 13:3 சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாயை காக்கிறவன் பிராணன் என்றால் ஜீவன், ஜீவனையே காக்கிறான். ஆனா அந்த வாயை யார் விரிவா திறக்கிறாங்களோ அவங்களுக்கு கலக்கம் உண்டாகும். வாயை கவனமாக திறக்கணும், விரிவாக திறக்கக்கூடாது. அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பேசக்கூடாது, கண்ட்ரோல் இல்லாமல் பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அதில் சிலர் வந்து என்ன சொல்ற, தங்களை நியாயப்படுத்தி கொள்ளுகிறார். பாருங்க, எனக்கு உள்ளத்தில் ஒன்றும் கிடைக்காது. அது என்ன, திறந்த வாசல் உள்ள உள்ளமா, மதிலிடிந்த பட்டணமான உள்ளமா? என் உள்ளத்தில் ஒன்றும் கிடைக்காதுன்னா அது சரியான உள்ளம் அல்லவே. அவங்க நினைக்கிறார் அது ஒரு பெரிய நல்ல நல்ல தன்மைன்னு நினைக்கிறார், உள்ளத்துல ஒண்ணும் இல்லை. அப்படி இல்லை, விவேகம் வேண்டும். உள்ளத்துல எதை வைக்கணுமோ அதை அங்க வச்சிடணும். உள்ளத்துல இருக்கிறது எல்லாம் பேசக்கூடாது, அதனால நிறைய தீமைகள் வந்துடும். உள்ளத்துல இருக்க இல்லைன்னா தெரிஞ்சதெல்லாம் பேசணும்னு இருக்கா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வாயை விரிவா திறந்து பேசிட்டே இருக்கணும் அப்படி இருக்கா? இல்லை, உனக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், வேண்டியதை மட்டும் பேசு. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது. நல்லா படிச்சு தெளிவடைஞ்சிருக்கிற ஒரு ஆளு சும்மா பல 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 பேசிட்டே இருக்க மாட்டார், அது நிறை குடம் தழும்பாம இருக்கு. இந்த குறை குடம் என்ன செய்யிட்டு இருக்கோம், கூத்தாடிக்கிட்டே இருக்கு, பச்சா இடத்துல இருக்காது, அது சும்மா இருக்க முடியாது, கொஞ்சம் தான் தெரியும், அது அவ்வளவு பேசிட்டே இருக்கு. இது அநேகருக்கு தீமையா இருக்கிற. ஆகவே சும்மா ஏதோ பேசணும் பேசணும் பேசணும், டாக்கட்டிவா இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, அவன் ஒரு டாக்கட்டிவ், அவ ஒரு டாக்கட்டிவ். அப்படின்னா என்ன, ஓயாத பேச்சுக்காரன், ஓயாத பேச்சுக்காரி. ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த பேச்சு, இந்த பேர் வரக்கூடாது. பேச வேண்டியதை பேசுவோம். ஆண்டவர் நல்ல உதடு தந்திருக்கிறார், நாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்க, நல்ல வாசல் தந்திருக்கிறார்ல, நாவ காவல் வைக்கிறதுக்கு. 32 சிப்பாய்களை நடத்தி இருக்காருல்ல, நாவை பாதுகாக்கிறதுக்கு.
நாவ நீட்னா ஒரு கடி கடிச்சிருங்க, பேசாம இருன்னு அப்படி வச்சிருக்கிறார். எல்லாம் வச்சுதான் அந்த நாவை உள்ள வச்சாலும் அது பாம்பு தலையை காட்டின மாதிரி பட்டு பட்டுன்னு என்ன கண்ட்ரோல் இல்லாம வரும். கண்ட்ரோல் பண்ணணும். அதே வேளையில இதுக்கு ஆண்டவர் ஒரு தடையும் வைக்கல. இந்த ஓட்டை போட்டிருக்கமே ஒரு மூடி வைப்போமேனு ஆண்டவர் என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. நல்லா திறந்தே கிடக்கட்டு, எப்பவும் திறந்திருக்கட்டு. கேளு, நல்லா கேளு. கேட்கிறதுக்கு தீவிரமாயிரு, பேசுறதுக்கு தாமதமாயிரு. அவன் சொல்லும் பொழுதே உனக்கு பதில் வருது. பேசாத, தாமதமாயிரு. அவன் பேசி முடிக்கட்டும். அவன் பேசி முடிச்சாதான் அவனுக்கு உள்ள இருக்க தெளிவான விஷயம் அவனுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நீ அதுக்கு தகுந்த பதிலை ஒரு நிதானத்தோடு, தெளிவோடு, ஆவிக்குரிய பக்குவத்தோடு கொடு. அவன் பேசுற முன்னாடி பேசாதீங்க. அதுக்குதான் ஆண்டவர் இங்க இதுக்கு இவ்வளவு காவல் வச்சாரு, இத நல்லா ஓபனா என்ன செஞ்சாரு, திறந்து விட்டுருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாக ஆமென். சரி, இப்படி உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். எனவே இந்த வதந்தி எது கிடைச்சோ அதெல்லாம் பேசுற அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. சிலர் கேட்டதை பரப்புவார்கள். இது வந்து நிறைய பேருக்கு. இப்போ வாட்ஸ்அப் ஒரு செய்தி யாரோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி தந்தாங்க, உங்க கை சும்மா இருக்குமா? அதை ஒரு பத்து பேருக்காவது நீங்க ஃபார்வர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியே இருக்காது. அப்படிதானே, 99 பேருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா அது உண்மையான செய்தியான்னு நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த செய்தி அவர்களுக்கு பிரயோஜனமா தேவையான்னு ஒண்ணு யோசிக்க மாட்டீங்க. ஒரு பழக்கம் ஒன்று கிடைச்சதுன்னா அதை ஒரு பத்து பேருக்காவது என்ன செய்யணும், ஸ்ப்ரெட் பண்ணணும், பரப்பணும். இந்த ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு தானா வந்து போச்சு. அதுல நிறைய வதந்திகளை பரப்புகிறீர்கள். தவறானதை பரப்புறீங்க, பொய்ய பரப்புறீங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு பொய்ய அழகா உண்மை மாதிரி அங்க பண்ணி விட்டுருப்பான். இப்படி இன்னைக்கு ரொம்ப கெட்டு போய் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வாய் பேசுறதும் சரிதான், வாட்ஸ்அப்ல அனுப்புறதும் சரிதான், கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய காரியம். திருந்த வேண்டும். தேவையில்லாம எதுக்கு எதுக்கு? அதே வேளையில இவ்வளவு ஃபார்வேர்டு பண்றீங்களே, இயேசுவின் சுவிசேஷத்தை ஃபார்வேர்டு பண்றீங்களா? இயேசுவின் சுவிசேஷத்தை பரப்புகிறீர்களா? அதுக்கு மட்டும் வாய் அடைச்சு, அதுக்கு மட்டும் ரொம்ப பத்து தடவை யோசிக்கிறது. அவங்க என்ன நினைப்பார்களோ, இந்த குரூப்ல போட்டா இவங்க என்ன நினைப்பார்களோ. அப்ப நீ சும்மா வார வதந்தி எல்லாம் என்ன செய்யலாம், பரப்பிட்டு இருக்கிறது. இயேசுடைய நற்செய்தியை மட்டும் பரப்புறது. அப்ப இது யாருடைய வேலை? அப்பமே தெரியுது இல்ல, இந்த வேலையே ஒரு சத்தானுடைய வேலை, குழப்பி விடுறான். பரப்பு, பரப்பு, இப்படி செய்யாதீங்க. இதுதான் எல்லாத்தையும் பரப்பும். அடுத்து ஒரு ஆளை பார்த்த உடனே என்னென்னமோ பேசுறமே, என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், கவனித்து நாம செய்யணும். கேட்டதை பரப்பக்கூடாது. அது மாதிரி உண்மைத்தன்மை கண்டறியாம எதையும் பேசக்கூடாது. உங்களுக்கு உண்மை தெரியல, யாரோ சொன்னாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. அது பெரிய தீமை ஒரு ஆளுக்கு உண்டாக்கலாம். அதுக்கு நீங்க காரணமா மாறாதீங்க. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, பேரை கெடுப்பதற்கு, அவருக்கு ஒரு பெரிய தீமையை உண்டாக்குவதற்கு, அந்த ஆளுக்கு வரப்போற நன்மையை தடுப்பதற்கு எவனோ ஒருத்தையும் அதை ஒண்ணு ரெடி பண்ணி விட்டுருப்பான், ஒரு வார்த்தைய, ஒரு வதந்திய. உங்களுக்கு அந்த உண்மை தெரியாம நீங்களும் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ஒரு ஆளா இருந்தீங்கன்னா அந்த ஆள் அனுபவிக்கிற வேதனை, கண்ணீர், அவருடைய இரத்த பொழி, கொலபாதகமும் நடக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு பங்கு உங்களுக்கு உண்டல்ல, உண்டா இல்லையா? ஏன் இந்த தேவையில்லாத காரியத்துக்கு, பழிகளுக்கு நாம ஆளாகணும்? நமக்கு ஒரு பயம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் இப்படி வதந்தி பரப்புகிற ஏஜென்ட் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி இது உண்மைதான் நீங்க ரொம்ப அறிஞ்சிட்டீங்க. இந்த செய்தி 100 உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அப்ப உடனே 100 பரப்பணுமா? இல்லை, அது உண்மையான செய்தி தான். ஆனா ஏன் பரப்பணும்? உண்மையை உடனே பரப்பிட்டோம்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து ஜனங்களுக்காய் மரித்தார், உயிர்த்தார் என்கிற உண்மையை நீங்க அறிந்து எத்தனை காலம் ஆச்சு? எந்த அளவு பரப்புனீங்க? அதை பரப்பலையே. இது ஒரு எது, யாரை பற்றியோ ஒரு செய்தி, அது உண்மைன்னு கண்டோன்ன, இது உண்மை அதனால நான் பரப்புறேன். தேவையில்லை. உண்மை அதனால கட்டாயம் பரப்பணும்னு அவசியம்
இல்லை. நம்ம வாய எவ்வளவு மூடுகிறோமோ அவ்வளவு நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நம்ம வாய் தரக்க தரக்க நமக்கு கேடுதான் பெருகுமே தவிர நன்மை உண்டாகாது. கவனமாக நாம் இருக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் உண்மையைத்தான் விடுவாங்க, ஆனா விடுற நோக்கம் தப்பு. தவறான நோக்கத்தோடு நீ உண்மையான செய்தியை பரப்பினால், அதுவும் இதுதான், வதந்தி பரப்புகிறது தான், ரூமர் ஸ்ப்ரெட்டிங் தான். இது வேண்டாம், இது நம்முடைய வேலை அல்ல. உலகத்தில் யார் யாரோ செஞ்சிட்டு இருக்கான், அவன் செஞ்சுட்டு போட்டோம். நாம் ஒரு தேவ பிள்ளை. நாம் இப்படி கண்ட செய்திகளை வாட்ஸ்அப்பிலும் பரப்ப வேண்டாம், வாயினாலும் பரப்ப வேண்டாம். கவனமாக இருப்போம். ஹல்லேலூயா. சரி, இன்னொன்று பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருக்காங்க, டிஷ்ஷிங். டிஷ்ஷிங் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன டிஷ்ஷிங்னு பார்த்தா தூற்றுதல், தூற்றுதல். பொதுவாக ஒரு இதில் இருக்கிறத ஒரு பாத்திரத்தில், ஒரு டிஷ்ஷு பாத்திரத்தில் எடுத்து தான் பரிமாறுறது இல்லையா. பானையில் இருக்கிறத ஒரு டிஷ்ஷில் எடுத்து அப்புறம் அப்படியே எல்லாருக்கும் என்ன செய்யறது, பரிமாறுறது. அப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் ஒரு பானையில் கிடக்கிற ஒன்றை எடுத்து அப்படியே எல்லாருக்கும் தூச்சுகிறது, எல்லாருக்கும் தூச்சுகிறது. இந்த மாதிரிப்பட்ட சில விஷயம் இருக்கு. ஒரு ஒரு நாலு பேருக்குள் நடந்த ஒரு விஷயம், அது அங்கே நாலு பேருக்குள்ள அது முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அதை சிலர் என்ன செய்வார்கள், டிஷ்ல எடுத்துருவாரு, எடுத்து போராட்டம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பார், எல்லாருக்கும் தூச்சுவார், எல்லாருக்கும். அதான் டிஷ்ஷிங். டிஷ்ஷிங் ஹேபிட் யார்ட்ட இருக்கோ, தூச்சுகிற தன்மை செய்யவே கூடாது, தூற்றுகிற தன்மை. நீதிமொழிகள் 20:19 சொல்லுகிறது, தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், அதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. தூற்றுதல் என்பது இப்படிதான், ரகசியங்களை. மூணு பேருக்குள்ள முடிஞ்சு போன கதையை ஒருத்தன் எடுத்துட்டு போய் அப்படியே தூத்தி 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 எல்லாருக்கும் பரிமாறி கொடுத்துட்டே இருப்பான். இந்த தன்மை மிக தவறு. இதுவும் அந்த உதாசீனத்தோடு கூட சேர்ந்ததுதான். தேவ பிள்ளைகள் இந்த வேலையை செய்யவே கூடாது. ஒரு தப்பு நடந்தது அல்லது ஒரு ஒரு கெட்ட காரியம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணும் அதை கண்டுருச்சு அல்லது உங்க காதை அதை கேட்டுருச்சு, ஆனா அது அங்க முடிஞ்சு போச்சு. இனி அதை நான் இன்னொரு மூணாம் நபருக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, அது என்னுடைய வேலை அல்ல. அதுக்கு பேர் தான் தூற்றுதல், தூற்றுதல். ஒரு நாற்றத்தை கண்டால் உன்னால முடிஞ்ச அதை கழுவி சுத்தம் பண்ணு, இல்ல அதை தூக்கி அகற்றி போடு. அதை எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் இப்படியாக்கும், ஒரு நாற்றம் கிடக்கு, அங்க கிடக்கு, இங்க கிடக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன பரிதா. தூற்றுகிற, தூற்றுகிற செயல் தேவ பிள்ளையுடைய நாவிலிருந்து ஒரு பொழுதும் வரக்கூடாது. இது சிலருக்கு ஹேபிச்சுவலாக மாறிடுச்சு. ஒரு ஆளை கெடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டார், கெடுக்கிற ஆசை கிடையாது. ஆனா இப்படி ஒன்று கட்டுச்சா ஒரு 10 பேருக்காவது சொல்லாம அவங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இப்படி சிலர் இருப்பாங்க, உண்மையிலே அந்த ஆளை கெடுக்கணும், அந்த ஆளுக்கு மோசம் உண்டாக்கணும், அதனால இவனை பத்தி 4 பேர்ட்டு சொல்லணும், அப்படி சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ள கிடக்காது, உள்ள கிடக்காது. யாருக்கு சொல்லலாம், யா அப்படி வெடிச்சோம் இல்லாட்டா. இது ஹேபிச்சுவலா ஒரு பழக்கம், பழக்க வழக்கமா மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது. பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியும் தானே, சில இப்படி தலையை சொரிய ஒரு பழக்கம் வந்துட்டுனா எங்க வச்சும் தலையை சொரி வரும், ஏதாச்சும் எல்லாருக்கும் இப்படி கொஞ்சம் இருக்கும். எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கும். அடுத்த ஆளுக்கு தெரியும், பார்த்தோன்னு இவர் சும்மா இது தலையை சொரிஞ்சிட்டு இருக்காரு, சும்மா இது கையை இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒன்று பண்ணுவோம். இதுதான் பழக்க வழக்கம், பழகி போச்சு, அது தடுக்க முடியல. இதே மாதிரி ஒரு செய்தி கிடைத்தால் அதை 4 பேருக்கு சொல்றது ஒரு பழக்க வழக்கம், தீமையான எண்ணத்தோடு அல்ல, பழக்கம். இந்த பழக்கத்தை ஜெயிக்க முடியல. இதனால் தங்கள் நாவினால் தங்களை அறியாமலே பாவம் செய்கிறார்கள், அப்படி செய்யக்கூடாது. அந்த பழக்க வழக்கத்தின் கட்டை என்ன செய்யணும், உடைக்கணும். இயேசு இதுக்கெல்லாம் நமக்கு உதவி செய்வார், ஏன்னா அவருடைய சாயலாக நம்ம உருவாக்கி அவரோடு கூட கொண்டு வைக்கணும்னு தான் அவர் தமது ஆவியை தந்து, வசனத்தை தந்து, சபை ஐக்கியத்தை தந்து, இதெல்லாவற்றிலும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா, ஆமென்.
அதனால தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சிலருக்கு தப்பான நோக்கம் இல்லை, ஆனால் பழகி போச்சு, வாய் சும்மா இருக்க மாட்டேங்கி, எனக்கு அடக்கி வைக்க முடியல. அப்படி இருந்தீங்கன்னா உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி கொஞ்ச காலமாக பழகிட்டேன், ஏன் தான் இப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, வந்துருதப்பா, தயவு செய்து மன்னியும், இதனால நான் பாவத்தில் மாட்டக்கூடாது சொல்லி இதுலேருந்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டியது மிக அவசியம். சரி, நான்காவதாக இதில் இன்னொரு காரியம், இந்த பழக்க வழக்கம்லாம் சொல்கிறேன்ல, என்ன பழக்க வழக்கமாக இருந்தாலும் தன் வீட்டுக்குள்ள வந்து நடந்தார், தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரகசியம் நடந்தால் அதை என்ன செய்திருவார்கள்? இப்படி பழக்கத்தினால பத்து வீடு சொல்லுவார்களா? சொல்லுவார்களா? சொல்ல மாட்டார். அப்போ பழக்கத்துக்கும் கொஞ்சம் புத்தி இருக்கு பார்த்தீங்களா? இது பழக்கம்தான், பழக்க வழக்கம் தான், பழக்க வழக்கம், பழகி போச்சு. ஒரு வாத்தியார் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வந்தப்போ அந்த கிளாஸில் பையங்களுக்கெல்லாம் என்னன்னா, யா எழுதி போட்டாருன்னா, சாரி லா, இந்த மகர லா இருக்கேன், லா எழுதி போட்டு வாசிக்க சொன்னா யா யாம்பா, எந்த பையனை எழுதி போட்டாலும் இதான், லா வச்சு ஒரு வார்த்தையை போட்டு வாசிக்க சொன்னா அதை என்ன சொல்லுவான், யா யான்தான். இன்ஸ்பெக்டர் கோவம் வந்துருச்சு, அதிகாரம் பார்த்து கேட்ட, என்ன ஐயா படிப்பிச்சு வச்சிருக்கீங்க, பயம்மாறு லா எல்லாம் யான்னு சொல்லு. சார், அது இந்த ஊர் பயக்க வயக்கம் சார், இந்த ஊர் பயக்க வயக்கம், என்ன இவருக்கே வரல, இல்லா இந்த ஊர் பயக்க வயக்கம்ங்கிற அதை மாதிரிதான் பழக்க வழக்கம் என்பது அதுதான், பழகிட்டா எல்லாருக்கும் அதுதான் பழக்கம், பழக்கம். அப்ப இந்த பழக்கத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், தானா வர்றது. அவருக்கு கூட இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இதை லான்னு சொல்லணும்னு நினைச்சாலும் லா வராது, பழகி போச்சு. இதே மாதிரி பழகி போயிருக்கு. ஆனா ஒரு புத்தி சொல்றேன், நீங்களே உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கா சொல்றேன், உங்க வீட்டுல அதே ஒரு விஷயம் நடந்தால் அது அடுத்த ஒரு ஆளுக்கு போகாம நல்லா பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிறீங்களே வாய. ஆனா பக்கத்து வீட்டுல அதை விட ஒரு சின்ன காரியம் நடந்தால் அதை ஊதி பெருக்கி தீபாவளி பட்டாசு கொளுத்துன மாதிரி கொளுத்தி உலகம் எல்லாம் பிடிச்சு சிதற வச்சிடறீங்களே. அப்ப இது சரியா? பழக்க வழக்கம் சொல்லி தப்பிக்க முடியுமா? பழக்க வழக்கமும் கண்காரியத்தை கூட தெரியுது. தயவு செய்து அடுத்த ஆள் வீட்டில் ஒரு காரியம்னு கேள்விப்பட்ட அடுத்த குடும்பத்தில் இல்லை உங்களோட வேலை பார்க்குற ஆள் யாராக இருக்கட்டுமே, அவருக்கு ஒரு இதுன்னு கேள்விப்பட்டா கவனமாக இருக்கணும். நமக்கு ஒன்று வந்தால் நாம் எப்படி செயல்படுவோம், எப்படி பேசுவோம், அப்போ அடுத்த ஆள் காரியத்திலையும் அப்படி இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் அதுதானே நமக்கு சொல்லி இருக்கிறார், பிறனை உன்னை நேசிப்பது போல பிறனை என்ன செய்யணும், நேசிக்கணும். நீ இன்னைக்கு அவனுக்கு என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு அடுத்தது தானா வரும். இதெல்லாம் இயேசு அழகா மலை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி தவறான விதைகளை நம்ம விதைக்க கூடாது, அது உடனே வளர்ந்து நமக்கே அறுவடையா வந்துடும். ஆகையினாலே இந்த காரியங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, அடுத்தது நான்காவது, மாக்கரிங், மாக்கரிங் பரிகசித்தல், மாக்கரிங் பரிகசித்தல். இது தேவ பிள்ளைகளுக்கு அழகே கிடையாது. நீதிமொழிகள் 22:10 சொல்லுகிறது, பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். அப்போ ஒரு வாது நடக்குது, வாதுனா சண்டை, வாக்குவாதம், விரோதம் உண்டாகுது, பகை உண்டாகுது, அவமானம் உண்டாகுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரா, ஒரு பரியாசக்காரன் அவன் வாயில வந்து பேசுறான், ஏதோ கிண்டல் கேலி ஜாலி அடிக்கிறது என்று பேசுகிறான், ஆனா அங்கதான் பிரச்சனை உருவாகுது. அதனால நீ அந்த பரியாசக்காரனை அங்க இருந்து துரத்து, அப்ப அந்த இடத்துல இந்த சண்டை நின்று போகும். அதான் நீதிமொழிகள்ல சொல்லி பரிகாசம் அது இருக்கக்கூடாது. சங்கீதம் 1:1 எல்லாருக்கும் தெரியும், துன்மார்க்கருடைய சொல்லுங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, பரியாசம் என்பது இருக்கக்கூடாது. பரியாசம் விளையாட்டா தொடங்கும், ஆபத்தா முடியும், அதான் பரியாசத்துடைய வேலை. ஜாலியா தொடங்கும், பயங்கர
பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் முடிச்சிடும். அதனால இந்த பரிகசித்தல் என்பது இருக்கக்கூடாது. அதே மாதிரி எபேசியர் 5:3-4 பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனமோ மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எவ்வளவு அழகா பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கு. நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்லவா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிற கூட்டம் அல்லவா? பரிசுத்தர் சீக்கிரம் வெளிப்படும் பொழுது அவரோடு சேர்ந்து பறந்து செல்ல வேண்டிய கூட்டம் அல்லவா? அப்போ பரிசுத்தவான்கள் ஆகிய உங்களுக்கு வம்பு இருக்கக்கூடாது. புத்தீனமான பேச்சு, அதாவது ஒரு அர்த்தம் இல்லாத பேச்சு, புத்தி இல்லாத பேச்சு, புத்தீனமான பேச்சு. அப்புறம் பரியாசம், அதுவும் இது ஒண்ணு தானே, புத்தி இல்லாத பேச்சுக்கே இன்னொரு வெர்ஷன் தான் பரியாசம். இவைகள் தகாது, தகாது. நீங்க தேவ பிள்ளையா, நீங்க பரியசிக்க கூடாது, நீங்க புத்தி இல்லாம ஏதோ ஏதோ பேசக்கூடாது. இவ சொல்லுவாங்க சிலர், இப்ப என்ன சொல்லுவான்னு தெரியல, தான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஊர்ல எல்லாம் நளி அடிக்கிறான், நளி அடிக்கிறான்பா, அதுக்கு நிறைய வார்த்தைகள் மருவி மருவி வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவன் சும்மா ஒரு அர்த்தம் இல்லாம என்னத்தையோ பேசுறான், ஏதோ பேசுறான், சிரிப்பு காட்டுறான், ஏதோ பேசுறான். இந்த பரியாசம் இது நண்பர்களுக்குள் ரொம்ப அதிகமா இருக்கும், விளையாட்டா இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே நீங்க பழகிக்கிறீங்க. அந்த வார்த்தையே சிலது அசுத்தமானதா இருக்கு, உங்களுக்கு அது கூட தெரியல. சிலருக்கு இது மோசமாக்கும், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்படியாக்கும் கூட தெரியாமலே நிறைய பேர் பேசுறார். அப்படியே வந்து பெரிய ஆளுகள் முன்னாலையும் திடீர்னு பேசிடுவார், அப்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதனால எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். நம்ம வந்து அர்த்தம் இல்லாத புத்தீனமான பேச்சுகள், பரிகாசங்கள், இது பரலோகம் போகிற தேவ பிள்ளைக்கு தகாது. இது உலகத்துல சும்மா ஜாலி அடிக்கிறவனுக்கு தான் இது, அது நமக்கு வேண்டாம் என்கிறதிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாக இருங்கள். அப்போ பரியாசம், சும்மா வீட்டுல சோக் அடிக்கிறது எல்லாம் உடனே தப்புன்னு சொல்லுவாங்க சிலர், ஓவர் அதிக பரிசுத்தம் ஆயிடுவாங்க சிலர். நான் சொல்லும் போது ரெண்டு பக்கத்தையும் கவனித்து தான் நான் பேசுறேன். சிலருக்கு சிரிச்சாலே பாவம், அப்படி பைபிள்ல எங்கேயாவது சொல்லியிருக்கா? அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஆண்டவுடைய வசனத்துல உள்ளதுல தெளிவா தான் நம்ம போடணும். இப்போ வந்து இந்த பரியாசம் சொல்லும் பொழுது மனம் புண்படத்தக்கதாய் பரிகசிக்க கூடாது. ஜோக் அடிக்கிறத சொல்றேன், சும்மா ஜாலியா பேசிக்கிடுவோம், பெற்றோர் பிள்ளைகள் பேசாம இருப்பாங்களா, எல்லாம் மாறி மாறி பேசிக்கிடுவோம், நாலு நண்பர்கள் செஞ்சா சிரிச்சு பேசுவோம், அது வேற. ஆனா பிறர் மனம் புண்படத்தக்கதான பரியாசம் வரக்கூடாது, கவனமா இருக்கணும். அடுத்தது பிறருடைய பெயரோ மதிப்போ கெடுகிற அளவிலே அங்க ஒரு ஜோக்கடி பரியாசம், அந்த லூஸ் டாக்குகள் இருக்க கூடாது, அதுல கவனமா இருக்கணும். ரகசியம் வெளிப்படக்கூடிய அளவில் இந்த பரியாசமோ ஜோக்கோ இந்த லூஸ் டாக்கோ என்ன செய்திடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஏன்னா ஃப்ரீயா அப்படி பேசி பேசி போகும்போது யாருடைய சீக்கிரட் டக்குன்னு அங்கே தெரியாம போட்டுருவாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிடும். அதனால கவனமா இருக்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் சொல்லுங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நீ நல்ல சொல்லுதான் பேசிட்டே இருந்தாலும் சொல்லு ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா அதுல என்ன வந்துடும் சொல்ல சமயம், பாவம் வந்துடும். ஏன்னா தண்ணிய கொஞ்சம் பைப்பு மாதிரி திறந்து திறந்து கொஞ்சம் விட்டா அடைச்சு அடைச்சு அடுத்தடுத்த கப்பை கொண்டு வந்து திறந்து திறந்து விடலாம். கொஞ்சம் தவறி போச்சுன்னா ஃபுல்லா அடிச்சங்க என்ன செய்யும், ஓ ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. அப்படிதானே, இது மாதிரிதான் வார்த்தை கண்ட்ரோல் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கிறது. கொஞ்சம் ஓவர் சொற்கள் போயாச்சுன்னா பிறகு அது மலமளான்னு வர ஆரம்பிச்சிடும், அங்கே பாவம் என்ன செய்திடும் வந்துடும். அதனாலதான் பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, நாம் சாதாரணமாக கூட தேவையில்லாம பேசிட்டே இருக்க கூடாது. சொற்களின் மிகுதி வேண்டாம், பேச வேண்டியதை பேசுவோம், சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம், விளக்கி சொல்ல வேண்டியதை விளக்கி சொல்லி கொடுப்போம், சுவிசேஷத்துக்கு நம்முடைய வாய் நன்றாக திறக்கட்டும். அதே வேளையில
சும்மா பேசும் பொழுது கவனிக்கணும், சொற்களின் மிகுதியில என்ன வந்துடும், பாவம் வந்துடும். அதனால இந்த பரிகாசம், ஜோக் அடிக்கிறது, லூஸ் டாக் விடுறதெல்லாம் கவனமா இருக்கணும். ஐந்தாவதாக விஸ்பரிங். விஸ்பரிங் விஸ்பரிங்னா என்னது? முணுமுணுக்கிறது, காதுல வந்து முணுமுணுத்தல், குசு குசுத்தல் அப்படிலாம் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கா. காதுல வந்து அடுத்த ஆள் கேட்காம குசு 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 குசுன்னு பேசுறது, முணுமுணுக்கிறது, இதுதான் விஸ்பரிங். இந்த விஸ்பரிங்கோட சேர்த்து, அதாவது ப்ரொவோக்கிங், தூண்டுதல், இது எதுக்கு விஸ்பர் பண்றாங்க, எதுக்கு காதுக்குள்ள வந்து ரகசியம் பேசுறாங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்மளை தூண்டி விடுறதுக்கு, ப்ரொவோக் பண்றது, அல்லது பிளான்டிங் சீட்ஸ், விதை விதைக்கிறாங்க நமக்குள்ள அது வளர்ந்து கனி கொடுக்கறதுக்காக. ஏதோ ஒரு காதுல வந்து ஊதி ஊதி என்ன சொல்றாங்க, அப்படியே ஒரு விதையை உள்ள போடுறாங்க, இல்ல ஒரு தூண்டுதல் கொடுக்கறாங்க. இதுதான் இன்னொரு வேலை. இந்த வேலையும் செய்யக்கூடாது. விஸ்பரிங், யாக்கோபு 3:5, அப்படியே நாவானதோம் சிறிய அவயவமா இருந்தோம் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அழகா சொல்லிடு, சின்ன ஸ்பார்க் தான், சின்ன நெருப்பு, ஆனா அது அப்படி ஸ்பார்க் வச்சு விட்டா அது முழு காட்டையும் அப்படி என்ன செஞ்சிடும், பரவி அழிச்சிரும். அதே மாதிரிதான் சிலர் நம்ம காதுக்குள்ள ஊதுகிறது, விஸ்பர் பண்றது, ஒரு காரியத்தை அப்படியே உள்ள விதைச்சு விட்டுறாங்க, அதிலே கசப்பான கனிகள் வெளியே வந்துடும், அப்படியே தூண்டி விட்டுறாங்க. நம்ம அப்படி ஒரு காரியம் செய்யணும்னே நினைச்சிருக்க மாட்டோம், ஆனா இவங்க தூண்டுதல்ல ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சோம், ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிடும், அப்புறம் அதோடைய முடிவை பார்த்தா முழு காடும் அழிந்த மாதிரி ஆயிடும், ரொம்ப ரொம்ப தீமைகள் உண்டாயிடும். என்ன, ஒருத்தர் தூண்டி விட்டது, ஒருத்தர் ஊதி விட்டது, இதுதான் இந்த விஸ்பரிங். இதுவும் நிறைய பாவங்களை செய்கிறது. நீதிமொழிகள் 26:20, விறகு இல்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். விறகு இல்லைன்னா நெருப்பு தானா அவிந்து போகும். அதே மாதிரி கோல் சொல்றவன் இல்லைன்னா சண்டை சீக்கிரம் தீந்தும். அந்த சண்டையை தீர விடாம வளர்க்கறது யாரு? காதுல ஊதுறவன், கோல் சொல்றவன், குசு குசுக்கிறவன், முணு முணுக்கிறவன், எல்லாம் வயம் வயன்றையும் வள் வள்ளுன்னு எல்லாம் சேர்த்துதான் எல்லாருக்கும். குசு குசுக்கிறவள், முணு முணுக்கிறவள், தூண்டி விடுகிறவள், எல்லாருக்கும். இதுதான் விறகு. தீ அணையும் போது பின்ன ஒரு புதிய விறகு கொண்டு போடு, உள்ளால ஒரு புதிய கோல் சொல், புதிய ஒரு காரியத்தை ஊதி விடு, தூண்டி விடு, அடிச்சு சாகட்டு, குடும்பம் ரெண்டா பிரியட்டு, உனக்கு அதான் சந்தோஷம், அது அப்படியே உனக்கு வரும். அது தெரிய மாட்டேங்க. கெட்ட கெட்ட இந்த மாதிரி பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. இதனால் ஒரு பக்கம் அபிஷேகம், ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் தியாகம், ஒரு பக்கம் பிரதிஷ்ட, ஆனா இங்க வாயில எல்லாம் காத்து போயிட்டே இருக்கு, மொத்த காத்தும் போயிட்டே இருக்கு. எங்க போக, வண்டி மஞ்சராயி கிடக்குது, வண்டி நல்லா தான் இருக்கு, டயர் சரியில்லை, காத்து போச்சு. பாத்தீங்களா, இன்னைக்கு அநேக நிறைய காரியத்துல நல்லா இருக்கிறவங்க சாத்தான் இங்க நாவில கண்ட்ரோல் இல்லாம குழப்பி விட்டுட்டான். இது அப்படி பழகி போயிடுச்சு. இன்னைக்கு அதுல ஒரு திருத்தம் ஸ்ட்ராங்கா வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை மகிமையாய் மாறும். அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேல நாம பரம எருசலேமை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. இயேசுவோடு என்றும் இருப்போம். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்க, தவறான விதைகளை பிறர் உள்ளங்களில விதைக்க கூடாது. விஷ விதைகள், கசப்பு விதைகள் விதைக்க கூடாது. இதுதான் பகைகளை உண்டாக்கும், சண்டைகளை உண்டாக்கும், பிரிவினைகளை உண்டாக்குது, கொலை பாதகங்களை வரைக்கும் உண்டாக்கும். சின்ன விதை போதும், ஒரு நாள் நட்டு விடுறது. உங்க தாத்தா காலத்துல அந்த சின்ன தாத்தா எப்படியாம் பண்ணாரு, அவருக்கு மகன் இன்னைக்கு இப்படி பண்ணா, நேற்றுக்கு இப்படி பண்ணான்னு சில கதை, தேவையில்லாத கதை, விதை, அது கதை அல்ல, அது விதை. அதை உள்ள போட்டா அன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் சொந்தக்காரங்கன்னு நல்லா நினைச்சிட்டு இருந்தான் அந்த பையன், அன்னையிலேருந்து வித்தியாசமா யோசிப்பான், இவன் தானா அவன் தானா, அந்த அண்ணன் எப்படி பண்ணானா, அந்த சித்தப்பா இப்படி பண்ணாரா, அந்த மாமா இப்படி பண்ணாரா, இந்த மாமி தான் இது காரணமா,
வளர ஆரம்பிச்சுட்டா பகை. இனி அது ஒரு நாள் வெளிப்படும், எப்படி வெளிப்பட போதோ தெரியல. நீங்க போட்ட விதை கடைசியில் உங்களுக்கு தான் தீமையா முடியும். இவன் தான் நாளைக்கு கத்தி எடுத்துட்டு ஓடுவான், பட்டயத்தை எடுத்துட்டு போவான். நாளைக்கு இவனுக்காக நீங்க ஜெயிலுக்கு ஓடுவீங்க, போலீஸ் ஓடுவீங்க, கோர்ட்டுக்கு ஓடுவீங்க. ஏன் இது நடந்து? இன்னைக்கு அழுக கண்டீர், ஐயோ இப்படி ஆயிற்று, விதைத்தது இன்றைக்கு அறுவடையா. அதனாலதான் சொல்றது, தேவையில்லாத காரியம் பேசவே கூடாது. அல்லேலூயா. பழைய தலைமுறையின் பகையை புதிய தலைமுறை கடத்தாதீங்க. பெரிய தப்பு பண்றீங்க, உங்களுக்கு தான் நிம்மதி இல்லாம போகுது. நாளைக்கு நீங்க தெரிந்து கொள்ள தெரியாம செய்யது நாளைக்கு ரொம்ப ஆபத்தா முடியும். அது மாதிரி அன்பை கெடுக்கிறது, ஒரு மனதை கெடுக்கிறது. நல்லா ஒரு மனமா இருந்த இடத்துல ரெண்டு விஸ்பர் பண்ணிட்டா போதும், ஊதி விட்டா போதும், அந்த ஒரு மனமே கெட்டுப்போம். பிறகு நாலு பேரும் ஜப கூடுகை கூடுவாங்க, நேற்றுக்கு வரைக்கும் இருந்த ஒரு மனம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் எங்கேயோ ஊதிட்டார், அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஒரு மனம் இல்லாத ஜபம், ஜபம் எல்லாம் நடக்கும், எஃபெக்ட் இல்லை. அது வரைக்கும் ஜபித்தால் அற்புதம் நடந்தது. ஜபக்குழு நல்லா தான் இருக்கு, ஜபக்குழுல வல்லம போச்சு, காரணம் ஒரு விஸ்பரிங், ஏதோ நடந்து போச்சு. சபை நன்றாக இருக்கும், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இந்த வேலையை ஆரம்பிப்பார், அது ஊதி விடுறது, இதை ஊதி விடுறது, என்னதோ ஒண்ண சொல்றது, வேண்டா சொல்றது. இதை சொல்லும் பொழுது சபையில ஒரு மனங்கள், அப்புறம் ஆராதிக்க முடியாம சிலர் கட்டப்பட்டு இருப்பார். ஏன்னா இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஊதுனாலும் நல்லா இருப்பார் சில சமயத்துல, அது நல்லது இல்லை, தப்பு தண்டனை அவருக்கு வரும், ஆனா அவர் நல்லா ஆராய்ச்சிட்டு இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. ஆனா இந்த ஊதப்பட்ட ஆள் இருக்கிறாரு, பாவம் கட்டப்பட்டு போவோம், அப்படியே மங்கி பிரகாசம் இழந்து வருதா. சபைக்குள் பிரிவினைகள் இதனால் வருகிறது. கோல் சொல்லுகிறோம், செய்யவே கூடாது. நம்ம அப்படி ஒரு ஆளா ஒரு நாளும் இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம அதுக்காக சபைக்கு வரல, நம்ம அதுக்காக இந்த இயேசப்பா பின்னால வரல. இயேசுவோடு வாழணும், இயேசுவை சந்திக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம புறப்பட்டோம். சும்மா இந்த வேலையெல்லாம் நம்ம செய்து நம்மளை கெடுத்துக்கொள்ள கூடாது. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக உதாசீனம் குறித்த சில எச்சரிப்புகள் பைபிள் என்ன சொல்லுது. ஒன்று, உதாசீனம் செய்யாதே. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண காரணம் தானே, நம்ம வாயிலிருந்து ஒரு உதாசீனம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நிறைய சொன்னேன் விளக்கங்கள், இந்த எந்த ஒரு விஷயமும் என் வாயிலிருந்து வரக்கூடாது, என் ஆவில் வரக்கூடாது, நீ உதாசீனம் செய்யாதே. இரண்டாவது, 1 கொரிந்தியர் 5:11 உதாசீனனோடு கலவாது. ஏன்னா அந்த கொரிந்து சபையில பாவம் வந்த பொழுது பவுல் எழுதின வார்த்தைகளாக்கு, அப்போ அவர் சொல்லுவாரு, உலகத்துல விபசாரக்காரன் இருக்கிறான், உதாசனக்காரன் எல்லாம் இருக்கிறான், அவங்களோட நீ கலவாதேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட நீ சேர்ந்துதான் எல்லாம் செய்ய வேண்டியது, வேலை, தொழில், போக்குவரத்துகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அது கிளியரா எழுதி இருக்கிறார். அதுல அவங்களோட கலவாதேன்னு சொல்லல, ஆனா சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, சபைக்கு உட்பட்ட ஒரு நபர், அந்த நபர் விபசாரமோ விக்கிரகாராதனையோ பொருளாசையோ வெறியோ அது போல இந்த உதாசீனமோ இருந்தால் அவரோட கலவாதே. அல்லேலூயா. அப்ப நாம உதாசீனம் பண்ணக்கூடாது, நமக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பு. ரெண்டாவது, இந்த மாதிரி யாராவது சபைக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ வேலை ஸ்தலத்திலோ தொழில் காரியத்திலோ இந்த உதாசனக்காரன் ஒருத்தங்க இருக்கான், ஒருத்தி இருக்கான்னா அவங்களோட சேராதி. நீங்க ஞானமா ஒதுங்கி கொள்ளுங்க. அவங்கள்ட்ட போனா அந்த விதையை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் கெட்டு போக வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால சபைக்குள்ளையும் சரி சமுதாயத்திலையும் சரி உதாசீனக்காரனோடு என்ன செய்யறாதீங்க, கலவாதி விட்டு விலகி இருங்க. அல்லேலூயா. அதுலயும் குறிப்பா இவர் சொல்றது, சபைக்குள்ள நீ கலவாதே. மற்றவங்களோடையாவது சில காரியம் நீ வைக்க வேண்டியது இருக்கு, நான் விட்டுறேன். ஆனா சபைக்குள்ள சகோதரங்கள் என்னப்பட்ட ஆளுக்கிட்ட இது இருந்தா என்ன பண்ணிடாதன்னு சொல்றாரு, கலவாதன்றாரு. அடுத்தது அதே 11 சொல்றாரு, அவனோட புசிக்காதே. இப்ப இந்த மாதிரி உதாசீனக்காரர்கள் சபைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னாக்க அவர் சொல்ற, சபையில அன்பின் விருந்துகளில் அவர்கள் இருக்கக்கூடாது, முக்கியமாய் கர்த்தருடைய பந்தியிலே இப்படிப்பட்டவள் பங்கெடுக்கவே கூடாது, அவர்களோடு சேராத, அவளோட புசிக்காத. அப்போ நம்ம எவ்வளவு ஆழமா சிந்திச்சு பார்க்கணும்.
ஆண்டவரே எனக்குள்ள இப்படி ஒண்ணு இருந்துடவே கூடாது. என்ன யாருக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு உண்மையா உணர்ந்து திருந்துவோம். அடுத்த வாரம் கத்தோடைய பந்தி, கத்தோடைய பந்தியில இந்த உதாசீன பழக்கத்தோட வந்து உட்காரக்கூடாது. இதை விட்டுறணும், கம்ப்ளீட்டா விட்டு ஜெயம் கொண்டு ஆண்டவர் ஜெயம் தருவார். நம்ம தீர்மானம் எடுத்தா போதும், ஆண்டவர்கிட்ட தாழ்த்தினா போதும், நிச்சயமா ஜெயம் தருவார். அல்லேலூயா. இந்த உதாசீனம் அதை ஜெயிக்கணும், ஜெயித்து கத்தோடைய பந்தியிலே பங்கடையணும். அடுத்தது 1 பேதுரு 3:9 சொல்லி இருக்கு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு சொல்லப்பட்ட எச்சரிப்பான ஆலோசனைகள், உதாசனம் செய்யாதே, உதாசீனனோடு கலவாதே, உதாசீனனோடு புசிக்காதே, 4வது உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாது. அப்ப நான் உதாசனம் பண்ண மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்து நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன இன்னொருத்தையும் உதாசனப்படுத்துறான், அப்படி வரும்போதுதான் எனக்கு இருக்க முடியாது. அவன் சொன்னது போல நானும் செய்யணும்னு எனக்கு தூண்டுதல் வரும், அப்படி செய்யக்கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தை நீ என்ன பண்ணாத, பதிலாய் கொடுக்காத. அவன் உதாசனம் பண்ணினான், நீ அவனை ஆசீர்வதி, உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இதான் கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வசனம். ஐயோ அவன் இப்படி எல்லாம் பேசுறான், நானும் அவனை பற்றி ஒன்னு பேசினா தானே. அப்படி அல்ல, பைபிள் அப்படி சொல்லல. அவன் என்னும் பேசட்டு, புத்தி இல்லாம செய்யறான். இயேசு சொன்னார், அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படிதான் அவன் புத்தி இல்லாம செய்யறான். ஆனா நான் அவனுடைய உதாசனத்துக்கு பதில் ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவள், நான் பிரதிபலனாக நன்மையான வார்த்தை தான் பேசுவேன், அவனை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதுக்கு ஆம் என்று சொல்லி ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா கேட்கல. ஆமேன் என்றால் ஆம் அப்படியே செய்வேன் என்று அர்த்தம். ஆம் அப்படியே செய்வேன் என்று தான் ஆமேன் என்கிற அர்த்தம். அல்லேலூயா. கண்டிப்பா ஸ்பீடு வரும், ஆனா அந்த ஸ்பீடெல்லாம் உள்ள வச்சிருந்து ஆவியான உதவி செய்வார். வேண்டாம், அவன் தெரியாம பேசுறான், ஆண்டவரே அவனை ஆசீர்வதி. அல்லேலூயா. அப்படி நீங்க சொன்னாலே உங்க தலையில ஆசீர்வாதம் வந்து இறங்கும். அவன் சொன்ன வார்த்தை ஒண்ணும் நடக்காது, அவன் போட்ட சாபம் ஒண்ணும் நடக்காது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, 1 பேதுரு 2:23 இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த வையப்படுகிறது, அதுதான் இந்த உதாசனம். அப்ப இயேசுவை வைத்தார்கள், இயேசு வையப்பட்டார், ஆனா பதில் வையவில்லை. இயேசு என்னெல்லாம் பேசினாங்க, தூஷணமா பேசினாங்க. என்னமோ சொன்னான், நீ போஜன பிரியன்னு சொன்னவன் உண்டு, பிசாசை வச்சுட்டு பிசாச துரத்துறான்னு சொன்னவன் உண்டு, என்னெல்லாமோ பேசினானே. சிலுவையில் கூட என்னெல்லாம் பேசினானே, தேவகுமாரனா இப்போ நிரூபித்து காட்டு பார்ப்போம், வல்லம் இருக்குன்னா இப்போ காட்டு, அப்படியெல்லாம் சொன்னாங்க வைதார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு என்ன செய்யலை, வையலைன்னா அவருக்கு தெரியும், அவர் ஆசீர்வாதத்துக்கானவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறவிடமானவர். அல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, கடைசியாக உதாசீனம் தரும் பலன்கள் என்ன, ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 5:11 பந்திக்கு தகுதி இழக்க வைக்கிறது, கர்த்தருடைய பந்திக்கு தகுதி இழக்க வைக்கிறது. 1 கொரிந்தியர் 6:9-10 அங்கே சொல்லியிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உதாசீனம் பண்ணிக்கொண்டே இருந்தால் கடைசியில் கிடைக்க போகிற பலன், கர்த்தருடைய பந்திக்கு விலக்கப்படுவீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விலக்கப்படுவீர்கள். வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் 2வது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆகவே இந்த பலன்கள் நமக்கு வேண்டாம். இதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை, இதுக்காக நாம் இயேசுவே இயேசுவே என்று இயேசு பின்பற்றி ஓடவில்லை. அதனால இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சிறியோர் முதல் வாலிபர்கள் பெரியோர் எல்லார்
உறுதியாக இந்த உதாசனம் வேண்டாம், என் வார்த்தையில் ஒரு சுத்திகரிப்பு, வார்த்தையில் ஒரு கண்ட்ரோல், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று எல்லாரும் கேட்கலாம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், பேக்குகளை புறவு மூடுவோம். முதலாவது கண்களை மூடி செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடு. ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளோ என் இதயத்தின் தியானமோ, என் வாயின் வார்த்தைகளோ இதயத்தின் தியானமோ, உந்தன் சமூகத்தில் உந்ததாக என்னாலும் காத்து கொள்ளோ, உந்தன் சமூகத்தில் உந்ததாக என்னாலும் காத்து கொள்ளோ. ஒரு புது வாழ்வு வாழ்வு முதல் ஒரு புதிய வாழ்வு வாழும்படியாய் தீர்மானிக்கிறேன். என் நாவு இனி பாவம் செய்யாது, என் நாவினால் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு உறுதியான தீர்மானத்தை இன்று ராத்திரி நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் ஜெபிப்போமா, எல்லாரும் ஜெபிப்போமா, எல்லாரும் ஜெபிப்போமா. இன்று முதல் என் நாவு பாவம் செய்யாது, என் நாவு பாவம் செய்யாது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என் நாவை ஏசாயாவை செய்தது போல அக்கினி தளலினாலே தொடுவீராக, 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 தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் வாய் திறந்து சொல்லணும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொல்லு, பெரியவர்கள் எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்தும், என் நாவு தேவையில்லாத ஒரு பேச்சு பேசாது. ஆமை, நான் இனி அப்படி பேச மாட்டேன், எனக்கு உதவி செய்யும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல போனாலும், நண்பர்கள் மத்தியில போனாலும், வீட்டுல இருந்தாலும், சபையில கூடினாலும், எந்த கூட்டத்திலும், எந்த இடத்திலும், இயேசுவே என் நாவை காத்துக்கொள்வேன், என் நாவை காத்துக்கொள்ளுவேன், என் நாவை காத்துக்கொள்ளுவேன், என் வார்த்தைகள் மேல் கவனமாக இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். என் நாவிலே உம்முடைய அபிஷேகம் இன்னும் வல்லமையாக வெளிப்படணும். என் நாவிலே வாய் திறந்து நான் பேசும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் புறப்படணும். அநேகருடைய வாழ்வை கட்டி எழுப்புகிற நல்ல வார்த்தைகள் புறப்படணும். அநேகருடைய காயங்களை கட்டி அவர்களை ஆமை சுகமாக்குற வார்த்தைகள் புறப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், என் நாவினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். நாவினாலே பேசு, கர்த்தர் தந்த அந்நிய பாஷைகளை நாவிலே பேசுங்கள். ஆமை, நாவுக்கு ஒரு புதுப்பித்தல் வரட்டும், நாவிலே ஒரு பரிசுத்த அக்னி தொடட்டும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர்
ஆகாதவைகளை சுட்டரிப்பாராக, ஆகாத பேச்சுகளை சுட்டரிப்பாராக. ஆண்டவரே, என் இதயத்தில் தியானம், என் வாயின் வார்த்தை எப்பொழுதும் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக, பிரீதியாய் இருப்பதாக, பிரீதியாய் இருப்பதாக. புதிய காரியத்தை செய்கிற வல்லமை, எங்கள் வார்த்தையை மறுரூபப்படுத்துகிற வல்லமை, அந்த உதாசனத்தை எங்களை விட்டு முற்றிலும் பிடுங்கி எறியக்கூடிய ஆமென் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்தும் உதாசீனம் நீக்கப்படுவதாக, உதாசீனம் நீக்கப்படுவதாக, எங்கள் நாவுகளில் இருந்து உதாசீனம் நீக்கப்படுவதாக. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய நாவினால் கர்த்தர் மகிமைப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்தரிப்போம். நாவின் பாவங்களை நம்மை விட்டு அகற்றினதற்காய் ஸ்தோத்தரிப்போம். அதிலே பூரண ஜெயம் தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உதாசீனம் என்கிற நாவின் பாவம் எங்களை விட்டு முற்றும் அகற்றிவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். அது இனி வெளிப்படாதபடி ஒரு புது வாழ்வு வாழ எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் சமூகத்தில் பிரீதியாக இருக்கத்தக்கதாக கர்த்தரைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்துவீராக. சிறியோர், வாலிபர், பெரியோர், முதியோர், அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய ஆளுகை வருவதால் எங்கள் நாவுக்கு, எங்கள் உதடுகளுக்கு காவல் வைக்கிறோம். ஆவியானவர் அசைவாடும் ஆளுகை செய்யும், பிரயோஜனம் உள்ளவைகளை பேசும்படியாய் கிருபை தாரும். எல்லாருக்குள்ளும் இந்த கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்திலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நாவிலே ஜெயம் தருவார், ஆமென்.